கொரோனா வைரஸ் வரும் காலங்களில் ஒவ்வொரு பருவ காலத்திலும் தொடர்ச்சியாக பரவ வாய்ப்பிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமாக உள்ள மகாராஷ்டிரம், தமிழகம், டெல்லி, குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் 2015 H1N1 வைரஸ் மற்றும் புளூ வைரஸ் ஆகியவை தாக்கிய போதும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக இருந்துள்ளன. தமிழ்நாட்டில் 2015 H1N1 வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கோவை, வேலூர், திருச்சி, தஞ்சை, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வரும் மாதங்களில் அதிக அளவில் கொரோனா வைரஸ் பரவ வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த வைரஸ் கோடைகாலத்தை காட்டிலும் மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்தில் அதிக அளவு பரவ வாய்ப்பிருப்பதாக வைரஸ் ஆராய்ச்சியாளர் பூங்குழலி தெரிவிக்கிறார். ஒரு நல்ல மருந்து வந்து அட்லீஸ்ட் இந்த பீக்கு குறையிற வரைக்கும், குறைந்து எங்கும் அங்கொன்னும் இங்கொன்றுமா கேசஸ் வர ஆரம்பிக்கிற வரைக்கும், அதுக்கே இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 மாதங்கள், அப்புறம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இது படியே நவம்பர் வரைக்கும்லாம் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே இன்னும் 6-7 மாதங்களுக்காவது வந்து இந்த வெளியே வரும்போது இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக இது பண்ண வேண்டியிருக்கும். கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது மனித சமுதாயத்தில் தொடர்ச்சியாக நீடித்தே இருக்கும் என்கிறார் வைரஸ் ஆராய்ச்சியாளர் பவித்ரா. அட்லீஸ்ட் நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட கவுண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. இப்போ எல்லா கவுண்ட்டுமே வந்து நிறைய தான் இருக்கும், ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம கவுண்ட் 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இதே டைமில் நமக்கு தடுப்பூசியோ மருந்தோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது சீசனலாக இருக்கா இல்லை த்ரூ அவுட் த இயர் இருக்கா அப்படின்னுட்டு. தமிழகத்தில் 2015 H1N1 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் 8,366 பேர். இவர்களில் உயிரிழந்தோர் 96 பேர். அதேபோல 2009-10 பரவிய ஸ்வைன் ஃப்ளூ எனப்படும் பன்றிக் காய்ச்சலால் 2,063 பேர் பாதிக்கப்பட்டனர், 71 பேர் உயிரிழந்தனர். H1N1 வைரஸை காட்டிலும் 30 மடங்கு வீரியமிக்கதாக இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது. வரும் ஆண்டுகளில் பருவ காலங்களில் தொடர்ச்சியாக வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் சுகாதார நடவடிக்கைகளை பொதுமக்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் இந்த பரவலை கட்டுப்படுத்த இயலும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ரமேஷ்.